Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன் என் நாதனை இந்நாளுமே என் வாழ்விலே போற்றுவேன் என் தேவனை பறைசாற்றுவேன் என் நாதனை இந்நாளுமே என் வாழ்விலே காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலையும் நாடு நாடுதே அது தேடுதே காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அடைந்தாடு நாடுதே அது தேடுதே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தேன் என்று யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 16 வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகிய வாழ்வினை கொடுத்திருக்கிறார் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று உற்று நோக்குகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுப்பதற்காக பலன் கொடுப்பதற்காக அப்படி நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் பலன் கொடுக்கவில்லை என்றால் நாம் தூக்கி எறியப்படுவோம் கடவுளால் கண்டுகொள்ளப்படாமல் இருப்போம் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆகவே இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை எப்படிப்பட்ட உணர்வில் அல்லது எப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கின்றேன் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் நான் கடவுளோடு இணைந்திருக்கின்றேனா பலன் கொடுக்கக்கூடியவனாக கனி கொடுக்கக்கூடியவனாக என்னுடைய வாழ்வு இருக்கின்றதா சற்று யோசித்து பார்ப்போம் ஒருவேளை நம்முடைய வாழ்வு பலன் கொடுக்கவில்லை என்றால் கனி கொடுக்கவில்லை என்றால் இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் அந்த வாய்ப்பினை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்துவோம் பொறுப்புள்ள விதத்தில் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை வாழ்வோம் கடவுளுக்கு கனி கொடுக்கக்கூடிய மக்களாக மாறுவோம் அத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம் இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக
என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 7-16 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து கொடுக்கவிருக்கும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயர ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிக்குள் அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்கள் அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சியடைவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்ற வழிகளை நம்பி அவர்களுடைய போதனைகளை எண்ணும் காற்றால் அடித்துச் செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அழைக்கப்பட்டு கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அவரால் தான் முழு உடலும் இசைவாய் புரிந்து தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுகி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணிகளை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சியடைகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிதம் காணும் வானம் நிலையான போது அதில் தோன்றும் மேகம் இருள் கோலமாகும். நிலையான வானம் நிலையான போது அதில் தோன்றும் மேகம் இருள் கோலமாகும். மாற்றங்களில் மனம் தேடுதே குந்தன் வார்த்தைகளே உருமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே புந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் இறைவான உறவில் இறையே உன்னிதல் நாடினே. உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது தினம் அழகானது. உன் கண் கொண்டு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை புதிதானது புதிதானது. உன ஏற்று கொண்டேன் ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன்னில நாடினே. அடியேன் என் நிலை மாறினே அடியேன் என் நிலை மாறினே.
Alleluia. 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 தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தியோர் நம் வழிகள் என்று திரும்பி வாழ வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உம்மக்கே. லூக்கானர் செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் எழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் வழியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல கூட குறைந்தது ஒரு தொட்டியாவது நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, பூந்தொட்டி அல்லது ஏதாவது காய்கள் கனிகள் கொடுக்கக்கூடிய செடிகளை வந்து நாம் வந்து வைத்திருப்போம். அந்த செடிகள் நாம் நட்டோம் அப்படின்னா நாமளே வந்து மண் வெட்டி அதற்கு தேவையான உரங்களெல்லாம் வச்சு அதற்கப்புறம் வந்து அந்த கன்றுகளை ஊன்றி அதற்கு ஒவ்வொரு நாளும் அதற்கு தேவையான தண்ணீரை ஊற்றி வளருகின்ற பொழுது அது வளர்வதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதிலும் ஒரு பூச்செடியாக இருக்கலாம், அல்லது காய் கொடுக்கக்கூடிய அந்த காய் செடிகளாக இருக்கலாம், அது கொடிகளாக இருக்கலாம், அது காய் காய்க்கின்ற பொழுது அல்லது அந்த பூ மலருகின்ற பொழுது அதை பார்க்குறப்ப அதை முதன்முறையாக நாம் வந்து பிடுங்குகின்ற பொழுது அந்த செடியிலிருந்து பறிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி இருக்கும், ஒரு அளவில்லாத பூரிப்பு. ஏன், இது நான் ஊன்னேன், நான் தான் மண்ணு தோண்டினேன், நான் தான் உரம் வச்சேன், நான் தான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா தண்ணீர் ஊற்றினேன், இதை வந்து ஒவ்வொரு நாளும் அக்கறையோடு பாதுகாத்தேன், இன்றைக்கு அந்த செடி என்னுடைய உழைப்பு வந்து வீண் போகலை, பலன் கொடுக்குது, அந்த பலன் கொடுப்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு விதமான பூரிப்பு மகிழ்ச்சி நம்ம எல்லாத்துக்குமே நிச்சயமாக வந்து வரும். அதே போல தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட செய்தி வாசகத்தில்
இயேசு ஆண்டவர் வந்து ஒரு அத்திமரத்தில் போய் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு வருடம் ஒரு 3 வருடங்களாக தொடர்ந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, போகிறாரு அந்த அத்திமரத்தை தேடி போகிறாரு. அந்த அத்திமரத்தை தேடி போகின்ற பொழுது அங்கே வந்து அந்த அத்திமரம் பலன் கொடுக்கலை, பழம் அல்லது கனி கொடுக்கவில்லை. உடனே என்ன செய்கிறாரு, அந்த மரத்தை தூக்கி எரிப்பா, பிடுங்கி தூக்கி எரிஞ்சிரு, ஏன் இடத்த அடைச்சிட்டு கிடக்குது என்று அங்கு அந்த தோட்டக்காரர்கிட்ட இயேசு கூறுவதாக, அந்த அளவு நிலத்தினுடைய உரிமையாளர் கூறுவதாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் நமக்கு வந்து இருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வந்து படிக்கின்ற பொழுது இந்த வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன, இதில் பாருங்கள், ஒரு முரண்பாடான ஒரு நிகழ்வு இருக்கிற போல நமக்கு தோன்றும். என்ன, அங்கே திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டத்துக்கு மத்தியில் எதற்கு இவர் வந்து அத்திமரத்தை நடணும், இதனுடைய காரணம் என்ன? ஒருவேளை இன்றைக்கு நம்ம நம்முடைய ஊர்களில் கிராமங்களில் பார்க்குறோம், தென்னந்தொம்பு வச்சுருக்குறோம். அந்த தென்னந்தொம்புக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா, கடலை நடுவோம், எள்ளு உளுந்து அது ஏதாவது ஊடுபயிர்கள் இட்டு என்ன செய்வோம் அப்படின்னா, பணப்பயிர்கள் இட்டு அதை நம்ம வந்து வருமானம் பார்ப்போம். அந்த இடத்த வந்து என்ன சொல்லக்கூடாது, வெறுமையாக வச்சிடக்கூடாது, வெற்றிடமாக இருக்கக்கூடாது, அதிலிருந்து நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா என்பது என்கின்ற ஒரு சிந்தனையில் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த தென்னந்தோப்பு வைக்கிறப்ப ஒரு ஊடுபயிர் நம்ம வந்து நடுவதை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் வந்து அனுபவிக்கிறோம். அதே போல் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, திராட்சை தோட்டங்கள் இருக்கின்றன, இந்த திராட்சை தோட்டத்துக்கு மத்தியில் இந்த அத்திமரத்தை நடுறாரு, ஏன் அந்த இடம் வந்து வெற்றிடமாக வெறுமையாக வந்து இருக்கக்கூடாது, இதுலேருந்து ஏதாவது ஒரு பலன் ஒரு வருமானம் பார்க்கலாம் இல்லையா என்கின்ற ஒரு சிந்தனையோடு இவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த அத்திமரத்தை அங்கே வந்து நட்டு இருக்கலாம். இதுதான் இந்த ஓமையினுடைய ஒரு பின்புலமாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் இந்த ஓமை கொடுக்கக்கூடிய அந்த பாடம் நமக்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இதனுடைய வாழ்வினுடைய யதார்த்தத்தை உண்மை நிலைகளை வந்து நமக்கு வந்து படம் பிடித்து காட்டுகிறது. 3 நிலைகளில் இந்த ஓமை நமக்கு வந்து படம் பிடித்து காட்டுவதாக இருக்கிறது. முதல்ல என்ன அப்படின்னா, இந்த அத்தி மரத்தை நடுதல், திராட்சை தோட்டத்திற்கு மத்தியில் இந்த அத்தி மரத்தை நடுதல். இந்த அத்தி மரங்கிற அந்த இடத்துல நம்ம வந்து பொருத்தி பார்ப்போம், அதை வச்சு பார்ப்போம். இப்போ இந்த அத்தி மரத்தை யார் நடுகிறார், அந்த தோட்டக்காரர் நடலாம், அல்லது நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து நட்டிருக்கலாம். அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது, நம்முடைய கடவுள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடன் இருக்கக்கூடிய அதிகாரம், பொருளாதாரம், செல்வம், திறமை, ஆற்றல், உறவுகள், இது எல்லாம் யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்முடைய திறமையினால், நம்முடைய அறிவினால், ஆற்றலினால் வந்ததில்லை, மாறாக கடவுள் இந்த உலகத்தில் நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனையோ கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்க, ஆனால் எத்தனையோ குழந்தைகள் வந்து கருவிலேயே வந்து கருச்சிதவி ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அல்லது தெரிந்தும் பெற்றோர்கள் வந்து கணவன் மனைவியும் தெரிந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கருச்சிதைவு செய்யக்கூடிய ஒரு நிலை, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் என்று தீர்மானித்து திட்டமிட்டு அவர்கள் வந்து கருச்சிதைவு செய்யக்கூடிய அந்த ஒரு போகக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்முடைய குடும்பங்களில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம், அல்லது நம்ம வந்து அனுபவிக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழலாம், ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தில் வந்து இருக்கிறோம் அப்படின்னா, பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, இது நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய பெற்றோருடைய திறமையினால் அல்ல, மாறாக கடவுள் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதான் முதல் ஒரு யதார்த்தமாக வாழ்வினுடைய அல்லது உண்மையை ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இந்த அத்திமர ஓமையானது நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றது. இரண்டாவது, இந்த அத்திமர ஓமை நமக்கு வந்து சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நீங்கள் நானும் சும்மாலாம் படைக்கப்படலை, கடவுளாலும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா, கனி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம வந்து எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, யோவான் அர்ச்சித அதிகாரம் 15:16 இவ்வாறு வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். கொஞ்சம் அழகாக எப்படி யோவான் அர்ச்சிதியாளர் நம்முடைய வாழ்வு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ரொம்ப அழகாக வந்து எடுத்துரைக்கிறார். அதே போல் எபேசியருக்கு எழுதிய புத்தகம் 1:4, நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று அங்கு பவுலுடையார் எபேசியருக்கு எழுதிய புத்தகம் 1:4 வந்து கூறுகிறார். இன்னும் ஒருபடி மேலே பவுலுடையார் சொல்கிறாரு, கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 1:15 வந்து இவ்வாறு கூறுகிறார், தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள்
தம் மகனை பற்றி நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல் எரேமியா புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 5 வாசிக்கின்றோம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்க முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறை வாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்று அங்கு எதற்காக கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டார், ஆனால் எதற்காக கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு உயிரை கொடுத்து ஒரு வாழ்வை கொடுத்து நமக்கு வந்து அமைத்திருக்கிறார் என்று வந்து அதன் நோக்கத்தை வந்து நமக்கு வந்து இன்றைய இறைவார்த்தை வழிபாடு அல்லது மேற்கோள் காட்டிய இந்த விவிலிய பகுதிகள் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றன. அப்போ நாம் கனி கொடுக்கணும், அந்த கனி வந்து நிலைத்திருக்கணும், இதுதான் அழைத்தலின் நோக்கம் அல்லது படைக்கப்பட்டதின் நோக்கமாக நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை யார் கொடுத்தா? கடவுள் கொடுத்தார். அதான் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்போ கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக நம்ம வந்து தெரிவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நாம் கடவுளுக்கு வந்து கனி கொடுக்க, பலன் கொடுக்க. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள், உங்கள் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, கனி கொடுக்கலை, பலன் கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் மனம் உடைந்து போகிறீங்க. என் பிள்ளை என் சொல்பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு சாபமாக வந்து இருக்கிறான் என்று நிறைய பெற்றோர்கள் வந்து கூறுவதை நான் வந்து பார்த்திருக்கின்றேன். ஆக ஒவ்வொருவரும் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய நீங்கள் அல்லது உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் பலன் கொடுக்கலை, கனி கொடுக்கலை அப்படின்னா எப்படி ஒரு மனம் வருத்தம் வருகின்றதோ, எப்படி நீங்கள் அதற்குரிய அந்த பலன் கொடுப்பதற்கான ஒரு சூழலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து உருவாக்கி கொடுக்குறீங்களோ, ஏற்படுத்தி கொடுக்குறீங்களோ, அதே போல தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அத்திமரத்தை நடுகிறார். அந்த அத்திமரத்தை நட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, அதற்கு உரம் இடுகிறார். ஒவ்வொருவரும் கழித்து விடுறாங்க, தரித்து விடுவாங்க, நிறைய காரியங்கள் வந்து அது வந்து செய்யக்கூடியதெல்லாம் வந்து பார்க்குறோம். இப்படியெல்லாம் பார்க்குறப்ப அந்த மரம் பலன் கொடுக்கலை அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மரம் வந்து இந்த இடத்த அடைச்சிக்கிட்டு நிற்கிது, இதனால் எந்த பலனும் இல்லை, அதனால் வெட்டி பிடுங்கி தூக்கி எறிஞ்சிருங்க என்று அங்கு ஆண்டவர் அந்த தோட்டத்தினுடைய அந்த தோட்டக்காரரை பார்த்து சொல்வதை நற்செய்தி வாசகத்தில் நாம் வந்து பார்க்குறோம். அப்போ இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னா, நாம் வந்து கணக்கு கொடுக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு குருவானவராக நான் இருக்கிறேன், அல்லது இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய நீங்கள் அது கணவனாக, மனைவியாக, பெற்றோராக அல்லது பிள்ளைகளாக பல்வேறு உறவு நிலைகளில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. நாம் எல்லாருமே வந்து கணக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று கடவுள் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, சரியான முறையில் கையாளணும். சரியான முறையில் கையாண்டு கடவுளுக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வந்து மாறணும். கணக்கு கொடுக்கலை அப்படின்னா, நம்முடைய பொறுப்புகளை நாம் வந்து சரிவர செய்யலை அப்படின்னா, நம்மிடமிருந்து அந்த அதிகாரத்தை அந்த பொறுப்புகளை வந்து தூக்கி எரிந்து விடுவார், வேற ஆள்கிட்ட கொடுத்துருவார். இதுதான் வந்து அந்த மரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிடுங்கி தூக்கி எரிந்து விடுங்கள் என்று சொல்வதனுடைய ஒரு அர்த்தமாக நமக்கு வந்து இருக்கிறது. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு அதிசயத்தை கொடுத்துருக்கிறார். யாருக்கும் இல்லாத ஒரு பிறப்பு, எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கலாம், ஏன் கடவுள் என்னையே என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இவங்களோட வயிற்றில் பிறக்க வைக்கணும், இது கடவுளுடைய திட்டம். இந்த கடவுள் நம்மை படைத்து சும்மாலாம் விடலை, நமக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, எரேமியா புத்தகம் அதிகாரம் 29 இறை வார்த்தை 11 என்ன அந்த வாசகம் கூறுகின்றது, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். அப்போ கடவுள் இந்த உலகத்தில் நம்ம வந்து படைத்திருக்கிறார், படைச்சிட்டு சும்மா உடலை எப்படி அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து என் பிள்ளைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், இப்படிப்பட்ட பயிற்சியில் நான் வந்து கொடுக்கணும், அரசு துறையில் வேலை பார்க்கணும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உழைப்பில் அல்லது வருமானத்தை வந்து நீங்கள் வந்து திட்டமிடுகிறீர்களோ, அதே போல் கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, படைத்து விட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த உலகத்தில் உருவாக்கி விட்டு அல்லது படைத்து விட்டு நம்ம வந்து கண்டுக்காமல் இல்லை, மாறாக
நமக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நல்வாழ்வின் திட்டம், ஒரு வளமான வாழ்வு. அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய, அல்லது கடவுள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு திட்டமாக இருக்கிறது. இப்போ கடவுள் நமக்கு ஒரு ஒரு வளமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வளமான வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கைமாறு செய்யணும். என்ன கைமாறு செய்யணும்? அவருக்கு உகந்த பிள்ளையாக, அவருக்கு கனி கொடுக்கக்கூடிய, பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நீங்களும் நானும் மாற வேண்டும். எடுத்துக்காட்டாக எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 17 இறை வார்த்தை 23 இவ்வாறு வாசிக்கிறோம். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன், அது கிளைத்து கனிதந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளில், நிழல்களில் அவை வந்து தங்கும் என்று அங்கே இசைக்கல் புத்தகத்தில் மிக அழகாக எப்படி அந்த ஒரு சிறிய விதை பல்வேறு விதமான பறவைகள், வானத்து பறவைகள் வந்து தங்குவதற்கு உறைவிடமாக இருக்கின்றன என்பதை குறித்து அங்கு கூறுகின்றார். ஆம் என்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சமூகத்தில் அல்லது குடும்பத்தில் பலன் கொடுக்க, கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் வந்து பலன் கொடுக்கலை அப்படின்னா, கனி கொடுக்கலை அப்படின்னா, கடவுள் இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பினை தருகிறார். எப்படி தோட்டக்காரர் நிலத்தினுடைய உரிமையாளர்கிட்ட வந்து கேட்குறாரு இல்லையா, அதாவது இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க, இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க, அந்த மரத்தை சுற்றி நான் என்ன செய்வேன் அப்படின்னா, வந்து உரம் போடுவேன், அதற்கு தேவையான காரியங்கள்லாம் செய்வேன். அடுத்த வருஷம் பலன் கொடுக்கலை அப்படின்னா, நீங்கள் இந்த மரத்தை வெட்டி பிடுங்கி தூக்கி எறிஞ்சிடலாம் எப்படின்னு சொல்கிறாரோ, அதே போல் ஒவ்வொரு நாளும் கடவுள் வந்து வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், கடவுளோடு இணைந்து இருக்கணும், பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும் என்பதற்காக. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய பலவீனத்தினால, நம்முடைய இயலாமையினால் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, பலன் கொடுக்காமல், கனி கொடுக்காமல், நம்ம வந்து குடும்பத்திலையும் பொறுப்புள்ளவங்க, பொறுப்பற்றவர்களாக நம்ம வந்து வாழ்கின்றோம். கடவுளுக்கும் உகந்த பிள்ளைகளாக நம்ம வந்து வாழாமல் இருந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளில் சொல்கிறாரு, எப்பா இன்றைக்கு நான் உனக்கு ஒரு நாளை தர்றேன், இன்றைய நாளில் நீ எனக்கு பலன் கொடுக்கக்கூடிய மகனாக, கனி கொடுக்கக்கூடிய மகளாக நீர் இரு. நான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை, ஆசீர்வாதங்களை நீ வந்து பொறுப்புள்ள விதத்தில் பயன்படுத்து அப்படின்னு இன்றைய நாளில் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து சொல்லுகின்றார். இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக இறுதியான வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில் நாம் வந்து நிறைவாக இருக்கலாம், பெர்ஃபெக்டாக இருக்கலாம், நீங்களும் நான் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனோ அல்லது பிள்ளைகளோ அல்லது மனைவியோ உடன் பிறந்தவர்களோ அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்களோ யாராவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலிருந்து, அந்த அதிகாரத்திலிருந்து தவறி வாழுகின்ற பொழுது, அல்லது பொறுப்பற்ற நிலையில் அவர் வந்து இருக்கிறப்ப, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மனநிலையில் அவர்களை பார்க்கிறோம்? அவங்கள நாம் தண்டிக்கிறோமா? உடனே வந்து பழிவாங்க நினைக்கிறோமா? இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் என்கின்ற மனநிலையில் இருக்கிறோமா? அல்லது அந்த தோட்டக்காரரை போல இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள், கணவன், மனைவி, சொந்தக்காரவங்க, உறவுக்காரவங்க யாரெல்லாம் தவறு செய்கின்ற பொழுது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுக்குறோமா? திருந்துவதற்கான, அவர்கள் திருந்தி மனம் மாறி கனி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை, அந்த சூழலை, அந்த தோட்டக்காரரை போல நாம் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இந்த இரண்டு நிலைகளில், முதல்ல கடவுள் நம்மை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை வந்து உருவாக்கி இருக்கிறார், நான் தனிப்பட்ட விதத்தில் நான் வந்து பலன் கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு வந்து கணக்கு கொடுக்கணும். இது முதல் சிந்தனை. இரண்டாவது, நான் வாழக்கூடிய இந்த சமூகத்தில், குடும்பத்தில் யாராவது பொறுப்பற்ற விதத்தில் இருக்கின்ற பொழுது, நான் அந்த தோட்டக்காரரை போல அவர்கள் திருந்துவதற்கு அல்லது மனம் மாறுவதற்கு, கனி கொடுப்பதற்கான, பலன் கொடுப்பதற்கான அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கின்றேனா? இதுதான் இந்த இரண்டு செய்தி தான் இந்த நற்செய்தியினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டு சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து உள்வாங்குவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அது வெறுமனே நம்முடைய மனதளவில் மட்டும் அல்லது சிந்தனை அளவில் மட்டும் இருந்து விடாமல், அதை செயல்படுத்த, வாழ்வாக்க,
முயற்சிப்போம். கடவுள் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே ஒரு வளமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எதற்காக? அவருக்கு கனி கொடுப்பதற்காக. ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை இந்த ஒரு ஆசீர்வாதமாக நான் பார்க்கின்றேன். நான் உமக்கு கனி கொடுக்க, உமக்கு பலன் கொடுக்க, என்னுடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக உருவாக எனக்கு தேவையான ஆற்றலையும் வழிகாட்டுதலையும் தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன், விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரில் துணையிருப்பேன், விழுந்தவரை தூக்கிடுவேன், நாளிந்தவரை துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மதருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆத்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளில் கடவுளாகவே, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா 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 உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பிறக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தனும் உரையும் காத்த முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வழியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்யவும் மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ
சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பிரபு இயேசுநாதன் அருளால் புவியோரும் புனிதம் அடைந்தார். என யாழும் மேரி மாதா துணை நீ மேரி மாதா என்றும் துணை நீ மேரி மாதா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share, and comment.